ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் துணை உன்னை ஏன் நிராகரிக்கிறார் என்று, ஏன் உன்னை அலட்சியப்படுத்துகிறார் என்று உன்னிடம் இப்போது நான் சொல்ல வந்தேன். தங்கமே, வெகு நாட்களாக உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வந்தேன். அப்பா சொல்வதை முழுமையாக கேட்டாலே உனக்கு புரிய வரும். என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்து வந்த என் துணையாய் இப்படி செய்வது என்று எத்தனையோ நாள் மிரட்சியில் நீ பார்த்திருக்கிறாய். தங்கமே, இப்படிப்பட்டவர் இல்லையே சாயப்பா, ஏன் இப்படி என்னை நிராகரித்து கொண்டே இருக்கிறார்? என்ன காரணத்துக்காக இப்படி செய்கிறார்? எதிரே வந்தால் கூட, என் முகத்தை கண்டால் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார். என்னை பார்ப்பதோ என்னிடம் பேசுவதோ கூட இல்லை. இத்தனையும் தவிர்த்துவிட்டு சென்று விடுகிறார் என்று வேதனையில் நீ கூறுவதை நான் அறிவேன். தங்கமே, எதற்காக இப்படி அலட்சியம் செய்கிறார்? ஏன் உன்னை பார்த்து உன்னை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார் என்று நான் சொல்கிறேன். பொறுமையாக கேள். தங்கமே, அவரும் உன்னைப் போல மனதில் எதுவும் இல்லாதவர்தான். மனதில் எதைப்பட்டாலும் வெளியில் பேசும் நபர்தான். உள்ளே அவருக்கான ஒரு குழந்தை பருவமும் இருக்கிறது. என் தங்கமே, அனைவரும் சொல்லும் பேச்சை கேட்டு உன்னிடம் சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் சொல்படி தவறாமல் நடந்து அவர் சொல்வதை அனைத்தும் கேட்டு அவர்கள் பின்னாடியே சென்று விட்டார். தங்கமே, இப்போது உன் துணை என்றாலே அனைவர் மனதிலும் ஒரு பயங்கரமான மனிதராகவும் கோபமான மனிதராகவும் தான் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவருக்குள்ளே இருப்பதோ ஒரு குழந்தை போல எண்ணம் கொண்ட ஒரு மனிதர்தான் உன் துணை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை முழுவதுமாக மாற்றி தன் பிடியில் வைத்திருக்கும் அவர் குடும்பம் இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது, நீ இப்படி இருந்தால்தான் உனக்கு மரியாதை, நீ இப்படி நடந்து கொண்டால்தான் உனக்கு மரியாதை, நீ இப்படி செய்து வந்தால்தான் நீ ஏன் செய்கிறாய் என்று அவர்களுக்கு குழப்பமாக இருக்கும், உன் மீது மரியாதையாகவும் இருக்கும் என்று அவர் மனதில் இதுபோல் வார்த்தைகளை சொல்லி அவருக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தைத்தன்மையை மறைத்து இப்படி நடந்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையை நம்பி இதுபோல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வது புரிகிறதா என் தங்கமே? எப்போதும் சொல்கிறார்கள், அதிகமாக பேசினால் அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லை என்று. பேசாத வார்த்தைக்குத்தான் மதிப்புகள் அதிகம் என்று உன் துணையிடம் சொல்லிவிட்டார்கள். கிளிப்பிள்ளை கேட்பது போல் அதுபோல் கேட்டுக்கொண்டு நடக்கிறார் உன் துணை. நான் சொன்னேன் அல்லவா, எதனால் உன்னை அலட்சியம் செய்கிறார் என்று சொன்னால் நீ சிரிப்பாய் என்று நான் சொன்னேன் அல்லவா என் தங்கமே? இதுதான் முழுமையான காரணம். புரிந்துவிட்டதா செல்லமே? உன் எதிரே வரும்போது கோபமான முகத்தை வைத்து கொண்டு, யாரும் பேசக்கூட பயப்படும் ஒரு முகத்தை வைத்து கொண்டு உன்னை தாண்டி சென்றவுடன் உன்னை நினைத்து சிரிப்பார். இதுதான் உன் துணையின் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பது என் தங்கமே. அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு உன் துணை ஆடிக்கொண்டிருக்கிறார். உன் துணையை பிடியில் வைத்திருக்கும் அவர்கள் பிடியை விட்டாலே இவரின் எண்ணங்கள் முழுமையாக மாறிவிடும். முதலில் அந்த பிடியில் இருந்து உன் துணையை நான் விலக்கிக் கொண்டு வருவேன். பின்பு அவரின் எண்ணம் மாறியவுடன் உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன். இதுதான் உன் துணை என்று அப்போது நீ அவரை பற்றி தெரிந்து சந்தோஷமாக முழு மனதோடு உன் துணையை நீ ஏற்றுக்கொள்வாய். மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்கும் உன் துணையின் மீது இருக்கும் கோபத்தை நீ எடுத்துவிடு என் செல்லமே. சீக்கிரம் நிலைமைகள் மாறும். காத்திரு செல்லமே, உன் சாயப்பா உன் வாழ்க்கையோடு உன்னிடம் வருகிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.